மற்றபடி போலீஸ் எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம், வேறு போகக்கூடாது சொல்லிடலாம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திடீர்னு வந்த வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு 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 16 வயசு இருக்கிற பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம். சார், இப்படி எதிர்பாராத மரணங்கள் அடிக்கிறது தடுக்கிறதுக்கு நிரந்தரமாக தடுக்க ஏதாவது மழைக்காலங்களில் வந்துடும். அந்த மழைக்காலங்களில் வந்து கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா சார்? அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு இப்போ ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் வர வரைக்கும் இப்போ குளிக்கிறது தடை போட்டிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு போட்டுருவாங்க. மறுபடியும் வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கு. வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரி கண்காணிப்பு பணியில் தான் இருப்பாங்க. மேற்கொள்ளி தண்ணி அதிகமாக ஒரு நாட்டில் ரொம்ப நடந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இதேமாரி கண்காணிப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அந்த பணிகள் வந்து நடைபெறவே இல்லை. தற்போதைய சூழ்நிலை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து வெளிவான சிஸ்டத்தில் இருந்தாலும் எல்லா வழிகளும் செஞ்சுருக்காங்க. நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் அதுக்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது போதுமான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இப்போதைக்கு கொடுத்து